அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் மூடப்பட்டிருக்கிற மூடியினுடைய பெயர் தான் கிருபாசனம் என்று சொல்லப்படுது. உஸ் மிலாப் வாலே சந்துக்கோ டாக்கா வோ எக் டக்கன் கோ கிருபாசனம் கர்க்கே கஹா ஜாதா ஹை. ஆண்டவர் மோசே நேரத்திலே சொன்னார், பரமேஸ்வர் மூசா சே கஹா, பிரகாரத்தில் நான் பேச முடியாது, சத்தத்தை கேட்க முடியாது, பவித்திர ஸ்தல் மே மேரி அவாஜ் கோ நஹி சுனாய ஜாயேகா, பரிசுத்த ஸ்தலத்தில், அதி பவித்திர ஸ்தல் மே, உடன்படிக்கை பெட்டியை மூடி இருக்கிற அந்த மூடியாகிய கிருபாசனத்தின் மேல், மிலாப் வாலே சந்துக் கோ டாக்கே வேசி டக்கன் கே ஊபர், அந்த மூடியின் அருகில் ரெண்டு பக்கம் நிற்கிற கேருபீன்களின் நடுவில், உசி டக்கன் கே தோனோ பாஜு மே கடே உசி கருப் கே பீச் மே, மேகத்தின் மேல் நான் இறங்கி வந்து, எக் பாதல் கே ஊபர் மே உத்தர கர் ஆகர், கிருபாசனத்தின் நடுவில் இருந்து நான் உங்களோடு பேசுவேன், உஸ் கிருபா के आसन के बीच में समय तुमसे बातें करूंगा. அந்த வசனத்தை நாம் யாத்திராகமம் 25 22 ல வாசிக்கிறோம். उस वचन को हम मृगमन का पुस्तक 25वां अध्याय उसकी 22वां वचन में हम जो पढ़ते हैं. 26वां அதிகாரம் 34वां வசனத்தில் வாசிக்கிறோம். हम 26वां अध्याय 26वां से 24वां वचन में भी पढ़ते हैं. 20वां அதிகாரம் 20वां வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 40वां अध्याय 20वां वचन में भी हम पढ़ते हैं. ரெண்டரை நீளம் அடிப்பூட்டு கா லம்பாய் ஒன்றை முட அந்த நீளம் அளவு அகலம் தேட் பூட்டு கி சவுடா 2.5 ஜோ அடே அடே க தேட் இந்த அளவில் செய்யப்பட்ட அந்த மூடியை கிருபாசனம் என்று கர்த்தர் சொன்னார். இஸ் மாப் சே பனாயா கயா உசி டக்கன் கோ கிருபாசனம் கர்க்கே பிரபு நே கஹா. ஆதா முதல் மோசே வரைக்கும் சந்ததி சந்ததியாக பிதாக்களோடு திருமணம் பற்றின தேவன் ஆதாம் கி சமயம் லேக்கர் மூசா கி சமயத் அப்னே அப்னே குல் ஜாதி கி அனுசார் மனுஷ் கி சாத் பாதே கே பரமேஸ்வர் இந்த மோசேயின் காலத்துக்கு பின்பு இஸ் மூசா கா சமய கே பாத் இயேசு கிறிஸ்து என்ற இறைவன் வெளிப்படும் வரைக்கும் இயேசு மசி பரமேஸ்வர் பிரகட் ஓகர் ஆனே தக் இந்த கிருபாசனத்தின் நடுவில் இருந்தே தேவன் பேச சித்த கொண்டார். இஸ் கிருபாசனம் கே மத்தியமே ரேக்கர் பரமேஸ்வர் பாதே करने के लिए चाहा. இது தேவனுடைய ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி மூடி இருக்கிற மூடியாகிய கிருபாசனத்தில் இருந்த இறைவன் பேசிக்கொண்டே மகா அதி பவித்திர ஸ்தல் மே ரக்கா கே உசி சந்துக் கா எக் டக்கன் பனாயா கயா ஹுவா உசி மே ரக்கா ஹுவா கருப் கி பீச் மே சே பரமேஸ்வர் பாதே करने को चाहा. ஆகவே தான் இறைவனுடைய சத்தம் வெளிப்பட்ட இடம் கிருபாசனமாக இருப்பதினால் இஸ்லிய பரமேஸ்வர் கா துனி யா சப்த பிரகட் ஹுவா ஜகா கிருபாசனம் தா இஸ்லிய இந்த ஊழியத்தை தொடங்கும்படியாய் விரும்பி ஜெபித்து ஆயத்தப்பட்டு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற சகோதரர் செல்வம் இஸ் சேவாக்கு ஆரம்ப கர்க்கே இஸ்கோ பூரா கர்ணிகளை சாகா ஹுவா பாய் செல்வம் இந்த ஊழியத்திற்கு வாய்ஸ் ஆஃப் கிருபாசனம் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார். இஸ் சேவா கே லியே ஜோ கிருபாசனம் கா துனி கர்க்கே ஏக் நாம் ரக்கா ஹை. இந்த ஊழியத்தின் வழியாக பட்டணங்கள் சந்திக்கப்படட்டும். இஸ் சேவா கே துரா சேர் பரமேஸ்வர் சே மில்னே பாயே. தேசங்கள் சந்திக்கப்படட்டும். தேஸ் பரமேஸ்வர் தேஸ் கி பரமேஸ்வர் சே முலாகில உலக நாடுகளும் இறைவனுடைய சத்தத்தை இந்த ஊழியத்தின் வழியாய் கேட்கட்டும். விஸ்வ மே ரேனே வாலே சாரி ஜன் ஜாதி பரமேஸ்வர் கே சப்தோ கோ சுனே. இறைவன் தம்முடைய சத்தத்தின் மூலமாய் ஜனத்தோடு பேசி அவர்களை தம்முக்கு சித்தப்படியே வழி நடத்துவாரா. பரமேஸ்வர் அப்னி லோகோ சே பாதே கர்க்கே அப்னி மர்ஜி கே அனுசார் சலாயே. ஆகவே இறைவனுடைய சப்தம் வெளிப்பட்ட இடம் கிருபாசனம். இஸ்லிய பரமேஸ்வர் கா துனியா சப்த பிரகட் ஹுவா ஜகா ஹே கிருபாசனம். ஆ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு மேகம் இறங்கும். அதி பவித்திர ஸ்தல் மே எக் பாதல் உத்தரதா ஹே. அந்த மேகம் கிருபாசனத்தின் மேல் நிழலிடும். உசி பாதல் கிருபாசனம் மே சாயா கர்தா ஹே. அந்த கிருபாசனத்தின் நடுவில் இருந்து இறைவனுடைய சப்தம் துடிக்கும். உஸ் கிருபாசனம் கே மத்திய மே சே பரமேஸ்வர் கி துனி பிரகட் ஹோதா தா. பிரதான ஆசாரியனுக்கு அந்த சப்தம் வரும். மகா யாஜகோ உசி சப்தாதா ஹே. ஆ தேவனுடைய சித்தம் அந்த சத்தத்தின் மூலமாய் வெளிப்படுத்தப்படும். பரமேஸ்வர் கி இச்சா உசி சப்தோ கே துவாரா பிரகட் கியா ஜாதா ஹே. இறைவனுடைய சித்தத்தை இந்த யூத சமுதாயம் பிரதான ஆசாரியின் மூலமாக பெற்றுக் கொள்வார்கள். இஸ் பரமேஸ்வர் கி யோஜனா மர்ஜி கோ மகா யாஜக கே துவாரா ஜனதா பிராப்த கர்தே தே. இதுதான் மோசேயின் காலம் முடிந்தது. இஸ் பிரகார் மூசா கா சமய பூரா ஹோ கயா. யோசுவாவின் காலம் தொடர்ந்தது. அபி யோசுவா கா சமய ஆ கயா. நியாயாதிபதிகளின் காலங்கள் மே தொடர்ந்தது. நியாயியோ கா சமய ஆ கயா. ராஜாக்களின் காலங்கள் தொடர்ந்தது. ராஜாவோ கா சமய ஆ கயா. இறுதியாக அந்தமே தீர்க்கதரிசி மூலமாய் தேவ சத்தம் வந்தது. பவிஷ்ய துக்தாவோ கி துவாரா பரமேஸ்வர் கா துனி ஆயா. ஆண்டவர் இவ்விதமாக வழிநடத்தி கொண்டே வந்தார். பரமேஸ்வர் இஸ் பிரகார் அப்னி லோகோ கோ அகுவாயி கர்தே தே. பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் பற்றின தேவான் அஜ பின்ன பின்ன ரீதி சே பாக பாக கி ரோ தோர் சே லோகோ சே முலாகாத் கியா. வோ பரமேஸ்வர் கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். அந்த சமய பர்
पुत्र के द्वारा इस पृथ्वी में प्रकट हुआ है। कुमारन कुमारन என்று சொன்னால் இறைவன் மாம்சத்திலே வெளிப்பட்டது தான் குமாரத்துவம். पुत्र पुत्र करके कहने का मतलब क्या, परमेश्वर मनुष्य रूप में इसी पृथ्वी में आए आ गए, इसलिए पुत्र करके कहा जाए। कुमारन என்று சொன்னால் கடவுள் வந்து திருமணம் செய்து பிள்ளை பெற்றார் என்பதல்ல அர்த்தம். पुत्र का मतलब क्या होता है, परमेश्वर आके शादी करके बच्चा बनाया जन्म दिया, ऐसा नहीं। சில நண்பர்கள் தவறாக வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். कुछ मित्रों ने इस प्रकार गलत व्याख्यारण करते हैं। இறைவன் இந்த பூமியிலே ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வெளிப்பட்டத அந்த நிலைப்பாட்டுக்கு பேர் தான் குமாரத்துவம். परमेश्वर इस पृथ्वी में एक मनुष्य अवतार लेकर इस जन्म पाया, इसलिए उसको पुत्र करके कहते हैं। வேதம் சொல்கிறது இறைவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. பவித்திர சாஸ்திர கேட்டா ஹே परमेश्वर शरीर में अच्छे परमेश्वर को आप समझ सकेंगे। भंग भंगा खबूं भाग भाग वगै वगैयागवुं अलग भिन्न भिन्न रीति पिताक्कल मूलमाय त्रिवुलम पट्टिन देवाने पूर्व पुरखो के द्वारा प्रकट किया परमेश्वर पिन कृपासनத்தின் மூலமாக தேவன் பேசிக்கொண்டிருந்தார் उसके बाद कृपासनम के द्वारा प्रभु बातें करते थे इलियाग कुमारनின் மூலமாய் பேச ஆரம்பித்தார் अंत में पुत्र के द्वारा परमेश्वर बातें करने लगे இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளிப்பட்டவர் மூலமாக இயேசு முனா இயேசு करके उसके नाम से प्रकट हुआ आगा இந்த உலகத்தோடு இறைவன் பேச ஆரம்பித்தார் इस पृथ्वी की लोगों से परमेश्वर बातें करने लगे அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயர் மட்டுமல்ல उसको सिर्फ यीशु करके नाम नहीं अवर की इन्नोर पेरम कोडकपट्टदु उसको और एक नाम दिया गया है அந்த பேருக்கு उसका नाम का अर्थम अर्थ है कृपा நிறைந்தவர் अनुग्रह से भरा हुआ कृपा நிறைந்தவர் अनुग्रह से भरा हुआ கிருபையில் ஐசூரியமுள்ளவர் अनुग्रह का धनी கடலில் எவ்வளவு தண்ணீர் எடுத்தாலும் கடல் வற்றாதிருப்பது போல जो समुंदर से जितना भी हम पानी निकाले लेकिन समुंदर कभी नहीं सूखता है இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே வெளிப்பட்டவர் கிருபை நிறைந்தவர் இயேசு करके नाम लेकर आयाग है वो अनुग्रह से भरा हुआ है समुद्रத்திலே ஜலம் நிறைந்திருப்பது போல உள்ளே கிருபை நிறைந்திருக்கிறது जिस प्रकार समुंदर में जल भरा रहता है वैसे उनका अनुग्रह भरा भी रहता है ஆகவே அவருக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டதே கிருபாசனம் इसलिए उसको और एक नाम दिया गया है अनुग्रह दया का आसन अदैतान मुदलावद वासितो उसके बारे में पहला हमने पढ़ा था अदलाल इसलिए एट अदलाल कृपा அடையவும் इसलिए हम अनुग्रह पाने के लिए एक समय सगाजी कृपा அடையவும் जरूरत के समय पर हमें अनुग्रह पाने का இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் हां कृपा पाने के लिए कृपासन தண்டையிலே சேர கடவோ हम अनुग्रह का सिंहासन के निकट आए கிருபாசனம் என்பது ஒரு போர்டு அல்ல அப் கிருபாசனம் एक बोर्ड नहीं கிருபாசனம் என்பது இரட்சகர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு பெயர் அப் கிருபாசனம் உதாரகர்த்தா பிரபு இயேசு மசீஹ் के लिए दिया गया हुआ एक அற்புத நாம है மனிதனுடைய பாவங்களை போக்கும் பலியாய் சிலுவையிலே மரித்து இரத்த சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டவர் மனுஷ के पापों के प्रायश्चित करने के लिए क्रूस पर लहू बहाकर मरण पाकर उनको दफन किया गया மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து வருவேன் என்று சொன்னவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து வந்தார் तीसरा दिन मैं जी उठूंगा करके कहा हुआ इस मृत्यु और पाताल के पर विजय पाकर जी उठा है உயிர்த்தெழுந்து வந்த ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார் जी उठकर आए हुए प्रभु यीशु अपने चेले से कहा புறப்பட்டு போய் சர்வ சிஷ்யக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் जाओ और सारे जाति को सुसमाचार को प्रचार करो सारे जाति को सीसर ஆக்குங்கள் सारे जाति को शिष्य बनाओ पिता कुमार பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசன கொடுங்கள் पिता पुत्र पवित्र आत्मा के பப்திஸ்மா दे நான் உங்களை கட்டளையிட்ட யாவை कई कुलमरी वाले संबंध गए मैं जो कुछ तुमको सिखाया है उन्हें मानना सीखो मैं तुम्हें दिक्कतों वाला छोड़े मैं तुझे कभी अनाथ करके नहीं छोड़ूंगा फिर मैं वरवे मैं फिर से आऊंगा वंद उंगले निरति सेतु कोल्वे कर फिर मैं आप लोगों मेरे साथ ले जाऊंगा என்று தம்முடைய சீடர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டு அவர் பரவேறி சென்றார் ऐसे अपने शिष्यों को परमेश्वर ने एक आशा की बात देकर चला गया இப்பொழுது அவர் அமர்ந்திருக்கிற இடத்துக்கு பேர் ஆசனத்துக்கு பேர் கிருபாசனம் अब जो एक आसन में वह विराजमान है उसका नाम है कृपासनम பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே पुराना नियम का समय पर अति पवित्र स्थल में சாட்சி பெட்டி மூடி இருக்கிறே ऐसे एक साक्षी की पेटी को ढाका हुआ அந்த மூடி ஆகிய கிருபாசனத்தின் நடுவில் இருந்துதான் இறைவன் பேசிக்கொண்டிருந்தார் उससे ढक्कन नाम का कृपासनम के मध्य में से परमेश्वर बातें करते थे ஆனால் இப்பொழுது लेकिन अब
उदार करता प्रभु यीशु मसीह के द्वारा परमेश्वर का आवाज ध्वनि इस पृथ्वी में आता है இப்போ தேவனுடைய சத்தத்தை இறைவனுடைய சத்தத்தை கடவுளுடைய சத்தத்தை ஒரு மனுஷன் கேட்க விரும்பினார் அப்ப பரமேஸ்வர் அவர் பரமேஸ்வர் கா ஆர் பிரபு இயேசு மசீஹ் கி சப்த கோ கே மனுஷ்ய सुनने को चाह அந்த சத்தம் புறப்பட்டு வருகிற இடம் தான் கிருபாசனம் உசி சப்த நிக்கல் கர் ஆனே வாலக ஜகாகே அனுக்ரக ஆசன் அது மகத்துவமானவருடைய வலது பாரிசம் என்று வேதம் சொல்கிறது ஜெ மகிமாமே பரமேஸ்வர் கா தஹினா பாஜு கர்கே பவித்ர சாஸ்திர கா அந்த இடம் சீயோன் என்று சொல்லப்படுகிறது உஸ் ஜகா சீயோன் கர்கே கா ஜாதா ஹே சீயோனில் இருந்து கர்த்தர் உனி ஆசீர்வதி सियोन से परमेश्वर तुझे आशीष करेगा पूर्ण वडिवुल्ल सियोनिलिरुंदु देवन प्रकाशित कोंडिरुक्कार इस प्रकार प्रतापमय सियोन से परमेश्वर प्रकाशमय हो रहा है इडतिलिरुंदु दान देवम तम्मुडैय सत्तत्तै तोणिक्कपडि कोंडिरुक्कार हमें से परमेश्वर अपनी ध्वनि को प्रकट करता है आदराल इरक्कत्तै पेट्टुकोल्ल इसलिए अनुग्रह पाने के लिए एत्र समया समयंगल वरुम्बोलुदु कृपयै पेट्टुकोल्ल जरूरत के समय पर परमेश्वर की दया पाने के लिए धैर्यमाय नंबिकेयोडु कृपासन तंडैले सेरक्कड हिम्मत और भरोसा के साथ अनुग्रह के सिंहासन के पास आ जाए உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி पृथ्वी में रहने वाला कोई भी धर्म की लोग हो எந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவளாக இருந்தாலும் சரி कोई भी देश में जीने वाला भी हो எந்த பாஷை பேசிக் கொண்டிருக்கிறவளாக இருந்தாலும் சரி भाषा बोलने वाला भी हो எந்த ஜாதி சமுதாயத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி किस प्रकार के जाति या समुदाय के लोग भी हो இறைவனை சந்திக்கவும் இறைவனுடைய சத்தம் கேட்க விரும்பினால் उस परमेश्वर से मिलने के लिए और उसका आवाज को सुनने के लिए उठाकर विराजमान किया वही प्रभु है उस जगह के कृपासनम எந்த மூலையிலே நீ காணப்பட்டாலும் சரி तुम इसी पृथ्वी के कोई भी कोने में भी हो நீ இருக்கிற இடத்திலே இயேசுவே जहाँ तू बैठा है वहां रहकर ये यीशु करके बुलाया तो काफी है मंडी मंडी खदरी खनी पापों को क्षमा करो करके तू आंसू बहा कर उनको पुकारेगा तो काफी है तू जहाँ बैठा है वहां आकर तुम्हारे पापों का प्रायश्चित के लिए अपने बलिदान हुआ यीशु तुम्हारा पापों को क्षमा करेगा उन्होंने पाप करेगे लिंग उन मनसाची सुतमा की तरह तेरे पापों का ढाल दूर करके और तेरे मन की और विवेक को वो शुद्ध करेगा पवित्र लघु तुम्हारे सारी पापों को धोकर शुद्ध करेगा जिस दिन पाप क्षमा कर निश्चय और शुद्धता को तू प्राप्त करेगा उसी परमेश्वर के दया के आसन में से परमेश्वर के आवाज तुम्हारे पास आएगा उस समय तक तो परमेश्वर के आवाज को अपने कानों में से नहीं सुनाया जाएगा पुण्य स्थलंगन में देव सत्यத்தை கொண்டு வர முடியாது पुण्य स्थल में जाए तुम उस परमेश्वर की आवाज को तो नहीं सुन पाएगा पुण्य नदीகளும் पुण्य தீர்த்தங்களும் உனக்கு அந்த தெய்வ சத்தத்தை கொண்டு வர முடியாது कोई भी प्रकार का पुण्य नदी या पुण्य नदी के स्नान उसी प्रकार की आवाज को तुमको नहीं सुना देगा ये नंबी இருக்கிற எந்த நம்பிக்கையானாலும் இந்த தெய்வ சத்தத்தை கொண்டு வர முடியாது तुम जो जिस पर भरोसा किया उस भरोसा कभी उस परमेश्वर की आवाज को सुनने में तुमको मदद नहीं करेगा நீ மெய்யாகவே இறைவனுடைய சத்தத்தை கேட்க விரும்பினால் सचमुच उस परमेश्वर की आवाज को तुम सुनना चाहे वानती कीले भूमि की मेले आकाश के नीचे पृथ्वी के ऊपर यीशु कृषि என்ற நாமத்திலே வெளிப்பட்ட यीशु नाम से प्रकट होकर आया இப்பொழுது கிருபாசனம் என்ற ஆசனத்திலே அமர்ந்திருக்கிற अभी जो दया का जो आसन में विराजमान है அவர் மூலமாகத்தான் இறைவனுடைய குரல் உனக்கு கடந்து வரும் उसके द्वारा ही परमेश्वर के वाणी तुम्हारे पास आएगा நாம் रक्षிக்கப்படவே நாமங்கள் பூமியிலே இல்லை हम उद्धार पाने के लिए दूसरा कोई नाम इसी पृथ्वी पर बताते हैं उसका पालन करने से उस परमेश्वर से नहीं मिल पाएंगे बलियाग இறைவன் சிலுவையிலே மரித்திருக்கிறார் तुम्हारे पापों का प्रायश्चित करने के लिए प्रभु यीशु सूली पर मरा है அந்த பலியை நீ விசுவாசிக்காவிட்டால் उस यीशु की बलि के पर तू विश्वास ना करे அந்த பலியின் மூலமாய் சிந்தப்பட்ட இரத்தத்தை நீ விசுவாசிக்காவிட்டால் उस बलि के द्वारा गिराया गया उस लहु पर विश्वास ना करे உன்னுடைய சடங்குகளும் உன்னுடைய பாரம்பரியங்களும் உன்னை ஒரு நாளும் ரட்சிக்காது तुम्हारा रीति
या रिवाज तुझे कभी तुझे शुद्ध नहीं कर पाएगा। विज्ञानी पूरी याद हो रही है तत्व, ये विज्ञान की विज्ञान से नहीं समझ पाएगा। एक पूरी याद हो रही है तत्व, इस प्रकार के अनेक प्रकार के धर्म के नेताओं को नहीं पूरी याद हो रही तत्व, दुनिया के ज्ञानी लोगों के पास नहीं पहुंचा है। ऐसा ईश्वरीय सत्य है। इन वेदते तवर मत मद नूल नंबिक पूरी याद हो रही तत्व, इस पवित्र शास्त्र को छोड़ और भिन्नी बातों पर भरोसा रखने वाले लोगों की समझ में नहीं पहुंचा हुआ एक बात है। परमेश्वर की मार्ग को क्रमणिक तौर से बताने वाला एक ही पुस्तक है पवित्र शास्त्र। क्योंकि परमेश्वर मनुष्य बन इसी पृथ्वी में आकर हमारे पापों का प्रायश्चित करने के